சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தில் விலை மதிப்பற்ற மனித உயிர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா விலை மதிப்பற்ற மனித உயிர் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லேயும் இல்லை டிபேட்லேயும் இல்லை அரசியல்வாதிகளும் அடிக்கடி பேசுகிறத நம்ம கேட்போம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு பணம் பறிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக ஆயிடுச்சு. இந்த விலை மதிப்பற்ற மனித உயிர்னு யாராவது சொல்கிறார் அப்படின்னா நம்ம தலையை மொட்டடிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா விலை மதிப்பற்ற மனித உயிர்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி ஒரு சாதாரண ஆப்ரேஷனுடைய காஸ்ட்டை 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் கொடுக்கறதில்ல இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க, அவங்களும் பாலிசிலாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்ளைம் பாலிசி மாதிரி இவங்க வந்து இலவச காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதோ அதை விட 10 மடங்கு அதிகமான அமௌண்ட்டை ஹாஸ்பிட்டல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் உயிரை காப்பாற்ற போகிற பயங்கரமான ஆளுங்களாமா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெடிக்ளைம் பாலிசி அப்படிங்கிற கான்செப்ட் ஃபாரின்ல பயங்கர பாப்புலர், குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்ளைம் பாலிசி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாப்புலர். ஒருத்தர் போகலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எப்படி இருக்குன்னா $5,000 வந்து செலவு அப்படின்னா நீங்கள் ஒரு $500 கட்டிட்டு போயிருங்க, மீதி வந்து பாலிசியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செட்டப் இருக்கும். ஆனால் இதை மேக்சிமம் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா இன்னும் கவர்மெண்ட் தான் அதை கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அதை மெல்ல மெல்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க, விலை மதிப்பற்ற உயிர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசியில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆப்ரேஷனுடைய காஸ்ட்டு குறைந்தபட்சம் 3 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்போது மெடிக்ளைம் பாலிசி ஒருத்தர் போட்டிருந்தால் மட்டும்தான் அவரால் இனிமேல் சர்வை வாங்க முடியும், இல்லை மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ அதில் ஒரு 75,000 ரூபா கொடுப்பாங்க, மீதி 2.5 லட்சம் 3 லட்சம் நம்ம கையிலேருந்து தான் செலவு பண்ணணும். சரி ஓகே, யாரோ இருக்கிறவன் செலவு பண்ணுறான், இதை பற்றி நம்ம ஏன் சார் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இத்தனைக்கும் பேஸ் என்ன, ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், விலை மதிப்பற்ற மனித உயிர். மனித உயிர் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளார இறக்கிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும், ஒரு எறும்பு, ஒரு குருவி, ஒரு காக்கா, ஒரு நாய், ஒரு பூனை, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மனித உயிரும் அப்படி மிகச்சிறந்த உயிரெலாம் கிடையாது. நமக்கும் எறும்புக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளார எறும்பு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அதை கொல்றதுக்கு தயங்கவே மாட்டோம். கூட்டி அல்றது, சீமனை ஊற்றி கொளுத்துறது, எந்தெந்த வகையெல்லாம், ஏன்னா அது நம்ம வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இல்லை. அப்போது ஒரே செகண்டில் எவ்வளவு எறும்புகள் இருந்தாலும் நம்ம கொல்றதுக்கு தயங்கிறதில்ல. அதனுடைய உயிர் எத்தனை செகண்டில் முடியுதோ அதை விட பெருசாக ஒன்றும் மனித உயிர் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நெசவாளிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, போய் பார்த்தா 3.5 லட்சம் ரூபா ஆகும். 4 ஹாஸ்பிட்டல் போனால் 4 ஹாஸ்பிட்டலையும் ஒரே மாதிரி பதில், 3.5 லட்சம். இந்த காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் லேட்டாகுங்க, அதெல்லாம் வேண்டாங்க, கையில் காசை கொண்டாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, 10 இடத்துல பணத்தை புரட்டி எப்பயோ வாங்கி போட்ட நிலத்தெல்லாம் விற்று கொண்டு போய், ஏன்னா விலை மதிப்பற்ற உயிர் இல்லைவா, அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சரி பண்ணிட்டாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் சரி பண்ணவாட்டி 6 மாதம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போது வீட்டில்
டே டு டே ஆப்ரேஷனுக்கு, டே டு டே செலவுக்கு கையில் காசு இல்லை. இப்போது அவர் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், இந்த காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும். கையில் காசே இல்லாதப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களே செத்துருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாரையும் சாகடிச்சிக்கிட்டு இருக்கிறார் இவர் அப்படின்ற கேள்வி வருது. இப்போது இந்த விலை மதிப்பற்ற உயிர்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவனை போய் கூப்பிட்டு கேட்கலாம்ல, நம்ம விலை மதிப்பற்ற உயிர்னு சொன்னீங்களே எதுக்குங்க அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் மரணம் வந்தால் அதை ஏற்றுக்கு, ஹார்ட் அட்டாக் வந்தால் வரட்டுங்க, போய் சேருவோம், இதில் என்ன பிரச்சனை நமக்கு. உடனே ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதா, அப்படியே தட்டுமாறுறார், அப்படியே அப்படியாச்சு இப்படியாச்சு. ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப நல்லது, ஏன்னா டக்குன்னு உயிர் போயிடும். ஒரு கேன்சர் வந்தால் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வரும்போது நமக்கு எப்படித்தான் மரணம் வரணும்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னா எவ்வளோ காலம் வாழணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறது நம்ம தெளிவடைஞ்சிடணும். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், யார் இல்லை என்றால் என்ன நிற்கும். இப்போது அவ்வளோ விலை மதிப்பற்ற உயிர் அப்படின்னா, அப்போ நம்ம இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? கால காலத்துக்கும் இந்த மாதிரி நிறைய பேர், அதாவது ஸ்பெஷல் குவாலிட்டி உள்ள நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அவங்க பெரிய பெரிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்று முடிச்சிருக்காங்க, இல்லை பாதியில் நின்றுருக்கும். பாதியில் நின்னால் அதுக்கு அடுத்ததே ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவங்க யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்திருப்பான், இப்போ அவன் எடுத்து நடத்துவான். இல்லை அந்த வேலையை பற்றி யாருக்குமே தெரியலன்னு வச்சிங்களா, அது அப்படியே கிடப்பில் போட்டு வேறு வேலையை அவங்கவுங்க பார்க்க போயிடுவாங்க. இதில் விலை மதிப்பற்ற மனித உயிர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ ஒரே ஒரு அர்த்தம் தான், இந்த வார்த்தையை சொல்லி பயமுறுத்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்தி நீ வாழ்ந்தே ஆகணும், அதுக்கு நீ செலவு பண்ணியே ஆகணுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அரசியல்வாதிகளும், இல்லை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஒரு தொழில், ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவம் பார்த்தாங்கன்னா காசே வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வர வியாதியும் அவனுடைய கர்ம வினையை பொறுத்தது, அவனை சரி பண்ணி விடுறதுங்கிறது அந்த கர்ம வினையை நான் எடுத்துக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை அப்படி வச்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிற பேரில் எவ்வளவு காசை வாங்கலாம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கர்மாவை வந்து காசு, அவன்கிட்ட காசு வாங்கலை கர்மாவை வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து அந்த காரில் போகும்போதும் அந்த சொகுசான பங்களாவில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, அனுபவிக்கும் போது கண்டிப்பாக புரியும். சரி சார், அப்படின்னா மனித உயிருக்கு விலை மதிப்பு வந்து ஒரு சாதாரண விஷயந்தானா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. உண்மையான அர்த்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். விலை மதிப்பற்ற மனித உயிர் அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்ன? மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா சிரிப்புன்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத சிறப்பம்சம் சிரிப்பு. ஆனால் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது மனிதனுக்கு, அது என்ன அப்படின்னா சலிப்பு. ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு சலிப்பு வந்துடும். இன்றைக்கி 99% மக்கள் காலையில் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், புதுச்சக்கை போட்டுக்கிறேன், சாப்பிட்றேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், வேலை பண்ணுறேன், டெய்லி பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், டிவியை பார்க்குறேன், தூங்குறேன், ஐயோ விடிஞ்சிருச்சான்னு எந்திரிக்கிறேன், இதே தான் வாழ்க்கையா? இந்த சலிப்பு வர, இந்த சலிப்பு மனிதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த சலிப்புங்கிறது எப்போ வருதோ அப்போ அவனுக்குள்ளார எழுந்திருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, வாழ்க்கைன்னா இவ்வளவுதானா, இப்படியே தான் போகுமா அப்படிங்கிற கேள்வி வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த மனிதன் அடுத்த உயரத்தை தொடுவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி அவருக்கு அங்கே கிடைக்கும். அந்த விஷயத்தில் மட்டும்தான் விலை மதிப்பற்ற மனித உயிர். ஒரு பட்டாம்பூச்சிக்கு தெரியாது நான் ஒரு நாள் தான் வாழப்போறேன்னு, ஆனால் அது பிறந்ததுலேருந்து
அது என்ன அது கிட்ட பண்ணியோ அது பாட்டில் பறந்து போயிட்டே இருக்கும். டப்புன்னு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே கீழே விழுந்து செத்துடும். எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் சாக போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மனிதன் ஆவரேஜாக நம்மளுடைய வயசு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது 40 வயசுக்கு மேலே ஒருத்தன் வாழ்கிறதுங்கிறது அவனுக்கு கிடைக்கிற போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, நல்ல காற்று இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, வெளியே போனோம்னா ஆக்சிடென்ட் ஆகுது, ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் டெக்னாலஜிங்கிற பேரில் நம்மளை சுற்றி நம்மளை நாமே மாய்த்துக்கொள்ளும் அத்தனை உபகரணங்களும் நம்மளை சுற்றி வச்சுருக்கோம். அப்போது 40 வயசுக்கு மேலே ஒருத்தன் உயிர் வாழ்கிறதுங்கிறது போனஸ் பாயிண்ட்டாக நினைக்கணும். நம்ம 40 வயசுக்கு மேலே எந்த நேரத்துலையும் நான் கிளம்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும். 40 வயசுக்கு அப்புறமும் நான் பணத்தை தேடுறேன், நான் பொருளை தேடுறேன், நான் பொண்ணை தேடுறேன் அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழலைன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் அந்த சிச்சுவேஷன்லையாவது நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும் சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறதுக்குண்டான மனப்பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டால் தான் இந்த உயிர் விலை மதிப்பற்ற மனித உயிராகும். ஆகையினால் தயவு செஞ்சு யாராவது விலை மதிப்பற்ற மனித உயிர், நீ உயிர் வாழ்ந்தே ஆகணும்னு சொன்னால் திருப்பி கேள்வி கேளுங்க, நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், 40 வருஷமாக நான் சாதிக்காத சக்தியே இல்லாத 40 வயசுக்கு மேலே இருந்து நான் என்ன சாதிக்க போகிறேன், உங்களுக்கு கேள்வியே வராதா? கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த மனித உயிரால் மட்டுமே அடைய முடியக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாத்தியம் ஒன்று இருக்குது, அது யாராலையும் உங்களுக்கு விளக்க முடியாது. உங்களுக்கு ஏற்படுகின்ற கேள்வி, உங்களுடைய தேடல் மட்டும்தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஏதோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய பேர் டேய் நீ என்ன தாண்டா சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே சூட்சமமான விஷயங்கள், கவனமாக கேளுங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன நீ அதை பண்ணுவ இதை பண்ணுவன்னு பார்த்தேன், ஒன்றுமே சொல்ல, நீங்கள் அதையும் இதையும் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது சார், நான் என்னவோ அடி நாதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரேன், அதை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதிலிருந்து உங்களுக்குள்ளார அடி ஆழத்தில் ஒன்று தோணும், கண்டிப்பாக தோணும். அந்த சூட்சமம் தான் நீங்கள் என்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். வாங்க மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.